சிங்கப்பெண்ணை சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுன்றதை பத்தி பாப்போம். கொஞ்ச நாட்களாவே கோயில் திருவிழா வச்சுதான் எடுத்திருக்காங்க, மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஆனந்தி அவங்க அண்ணனை பத்தி பேசுறாங்க. என்ன தப்பு பண்ணாலும் என்னோட அண்ணன் தான் அப்படின்றாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அதை பார்த்து அவங்க அண்ணன் அழுகிறப்ப ஆனந்தியோட அம்மாவும் அப்பாவும் என்னோட பையனே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதை பார்த்து ஆனந்தியோட அண்ணன் அங்கிருந்து நகர்ந்து போயிடறாப்ல. பூசாரி என்ன சொல்றாப்லாம், உன் கையில காப்பு கட்ட போறோமா, சலனப்படாம நீ ஒரு வாரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தியும் சலனப்படாம இருக்கிறதுக்காக, அழகனை பத்தி நினைக்காம இருக்கிறதுக்காக சாமியை நல்லா வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிறாப்ல இந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்குள்ள ஆனந்திட்டு என்னோட காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேசன் வேண்டிக்கிறாப்ல. இந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்குள்ள ஆனந்தியோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுக்குள்ள எல்லாரும் இப்படி வேண்டிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, பூக்குடி இறங்குறதுக்காக ஆனந்தி ரெடியா இருக்காங்க. காப்பு கட்டியிருக்காங்க, கடுமையான விரதம் இருக்கிறாங்க, சாப்பிடாமே இருக்காங்க. தன்னோட வேண்டுதல் நிறைவேறணும்ன்றதுக்காக அம்மனே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எதுவும் தவறு நடந்துடக்கூடாது, தீவிரமா இருக்காங்க. அதனால உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிடறாங்க. அவங்க நினைச்சபடியே பூக்குழி இறங்க ட்ரை பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்குழி இறங்கிடுறாங்க. பூக்குழி இறங்கி முடிஞ்சோடனே அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. தண்ணி தெளிச்சு ஆனந்தி எழுப்புறாங்க. லைட்டா கண்ணு முடிச்சு பார்த்து ஆனந்தி திருப்பி மயக்கமாயிடறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறாங்க. டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் அவங்க சாப்பிடவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஆமான்றாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி தான் கதையை இந்த வாரம் முடிப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.